வணக்கம், வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் மசாலா. இன்றைக்கு நான் இறால் கறி செய்ய போகிறேன். யாழ்ப்பாணம் முறைப்படி இறால் கறி. வாங்க வீடியோக்குள் போகலாம். ஓகே, நல்ல காரசாரமான இறால் கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். இறாலை வந்து நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வச்சிருக்கிறேன். அடுத்தது வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். புளி கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு எலுமிச்சம் பழம் பழமளவு எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன். பெருஞ்சீரகம், கடுகு, மிளகாய்த்தூள். யாழ்ப்பாண முறைப்படி செய்யப்பட்ட மிளகாய்த்தூள், உப்பு, இது வறுத்த பெருஞ்சீரகத்தூள், உள்ளி, எண்ணெய், வெந்தயம், இதில் சிறு சிறு சுண்டுகளாக நறுக்கப்பட்ட இஞ்சி, பச்சை மிளகாய், இது தக்காளி பேஸ்ட். என்னென்னா தக்காளி தான் போடணும், தக்காளி இல்லை, அதுக்கு பதிலாக நான் இதை எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ செய்யலாம். அடுப்பை போட்டு நான் சட்டி வந்து சூடாகிற அளவுக்கு வச்சுருக்கிறேன். ஓகே, சட்டி நல்ல சூடானதுக்கு பிறகு எண்ணெயை விடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுது. கடுகு வடிக்கிறதுக்கு போடலாம். ஓகே, கடுகு நல்லா வடித்து வந்துட்டு அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுறேன். வெந்தயம் வந்து கழுவி நான் வச்சுருக்கேன். வெந்தயம் வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சொல்கிறது என்ன செய்கிறேன்னு. கொஞ்சம் மிகுதி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே தாளிக்கணும் கொஞ்சம். லைட்டாக தாளித்து கொண்டு வரைக்கும் இந்த வெட்டி வச்சிருக்க உள்ளி உள்ளியும் போட்டு தாளிக்க விடணும். இதுக்கு இப்போ இதோடு சேர்த்து கருவேப்பிலை போட்டால் நல்லம். கருவேப்பிலை இல்லை தாளி பட்டுட்டதுமாக இருக்குது. இதுக்குள்ள தக்காளி பேஸ்ட், தக்காளி பழம் இருந்துச்சுன்னா தக்காளி பழத்தை நல்ல சின்ன சின்னதாக வெட்டி போட்டு போடலாம். தக்காளி இப்போ லாக்டவுனில் இல்லாதபடியாக நான் இதை போடுவேன். இதோட கலந்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் தாளிக்க விடணும். இது கருவேப்பிலை கலந்த மிளகாத்தூள். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் இதுக்கு 2½ ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். நான் நல்ல காரமான மிளகாத்தூள் இது. நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கொள்ளலாம். இது எண்ணெயிலேயே அப்படியே தாளி படுது. இதுக்குள்ள தக்காளி பேஸ்ட் போட்டதால் புளிக்கரைசல் தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. கொஞ்சமாக புளிக்கரைசலும் விடத்தான் வேணும். புளிக்கரைசல் புளிக்கரசலோடைய அந்த ராலையும் போட்டு இந்த எண்ணெய்க்குள்ளேயே அப்படியே கொஞ்சம் பிரட்ட வேணும். தனியாக ராலை நாங்கள் எண்ணெயில் தாளித்தா இது டீப் ஃப்ரிஷரில் இருக்கிற ராலைன்னபடியாக கொஞ்சம் ட்ரஃப் ஆகிடும். இது சொத்தா ரால் கறி வரணும்னு சொன்னால் உப்பு தேவையான அளவு உப்பு போடுங்க.
போட்டு நல்லா கலந்து விடணும் தண்ணி வந்து தேவையான அளவு விடுங்க இந்த ராலுக்கு குழம்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விடணும் இது ரால் குழம்பு தான் நான் செய்றேன் இதப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் இது நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டது நல்ல நிறமாயிருக்கு என்னன்னா மிளகாத்தூளும் தக்காளி பேஸ்ட் போட்டதால நல்ல நிறமாயிருக்கிறது இதுக்குள்ள தேங்காய் பால் தேங்காய் பால் விடாமையும் நீங்க விரும்பினா செய்யலாம் சில பேருக்கு உடம்புக்கு ஒத்துக்கொள்ளலன்னு சொன்னா தேங்காய் பால் விடாமையும் விட்டலாம் ஆனா விட்டா தான் ஜாழ்ப்பாணத்து பால் குழம்பு வரும் அந்த சுவையோட செய்யறதுக்கு தான் இந்த தேங்காய் பால் விடுறது தேங்காய் பால் விருப்பம் இல்லாதவர்கள் அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்க விடாமையும் செய்யலாம் அதை கலந்து இப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் ஓகே இது கொதி ரால் குழம்பு கொதிச்சு கொண்டு வரைக்க நான் கொஞ்சம் வெங்காயம் எக்ஸ்ட்ராவா வெட்டினதை எடுத்து வச்சேனா அதை இதுக்குள்ள போடும்போது சுவை நல்ல டேஸ்டாக நல்ல சுவையாக இருக்கும் இதுக்குள்ள இந்த பச்சையா போடுறதுக்கே இஞ்சியும் பச்சை மிளகாவும் வைக்கிறேன் இது தாளிக்காம போடுறதுக்கு குழம்பின சுவையை அதிகரிக்கும் இது செய்து பாருங்க அப்படியே அந்த பச்சை மிளகாய் இதுகள் வந்து பச்சையா கொதிக்கிற அளவுக்கு விடணும் கொஞ்ச நேரம் விடுவோம் நல்லா கொதிச்சு வந்துட்டது கொதிச்சு நல்ல எண்ணெய் திரள்ற அளவுக்கு வந்திருக்கு தேங்காய் பழம் விட்டபடியா ஓகே இதுக்குள்ள இப்ப இறக்குறதுக்கு முன்பதாக வறுத்து பவுடர் ஆக்கப்பட்ட பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் நல்ல வாசனையா இருக்கும் அதுக்குள்ள கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் அந்த மனம் போகும் மட்டும் இந்த பெருஞ்சீரகம் தூள் போட்டதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது உப்பு புளி காரம் எல்லாம் நல்லா இருக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கிறது நீங்களும் செய்து பாருங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பு வரை நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் செய்து பாருங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி